இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 58 நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 58 நாம் ஒரு தலைப்பிட வேண்டும் என்றால், பொல்லாத நீதிபதிகள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான வார்த்தைகள். இதுவும் ஒரு கோல்டன் சங்கீதமாக கருதப்படுகிறது. இந்த சங்கீதத்தை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். முதலாவதாக பொல்லாத ஆட்சியாளர்கள். வசனம் 1 மற்றும் 2 நாம் வாசிக்கின்ற போது, பொல்லாத நீதிபதிகளுக்கு ஒரு சவால், மௌனமாய் இருப்பவர்கள் நீதி நியாயமின்றி செயல்படுவார்கள், அவர்கள் முகத்தாட்சியனும் செய்கிறார்கள், அவர்கள் நீதி கேடு செய்கிறார்கள், கைகளில் கொடுமை நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். உதாரணமாக, தம்மை நம்பினவர்களுக்கு எதிராக செயல்படுகிற அனுபவத்தை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பொல்லாத ஆட்சியாளர்கள், பொல்லாத நீதிபதிகளுக்கு ஒரு சவால். இரண்டாவதாக, வசனம் 3 முதல் 5 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது, பொல்லாத ஆட்சியாளர்கள் யார்? ஓர் விளக்கம். துன்மார்க்கன் பொய் சொல்லி பழி தப்பி போகிறார்கள், அவர்கள் நாவின் கீழ் விஷம் இருக்கிறது, ஆகையால் தீவினை செய்கிறார்கள், அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்காத செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். இது பொல்லாத ஆட்சியாளருடைய லக்கணம் அல்லது அவர்களை பற்றிய ஒரு விளக்கம் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்கிறோம். 2வது பிரிவிலே, துன்மார்க்கரை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். வசனம் 6, 7, 8 நாம் தியானிக்கின்ற போது, பொல்லாதவர்களை அழிக்க தாவீது ஆண்டவரை கூப்பிடுகிறார், தேவனே அவர்களின் பற்களை தகர்த்து போடும், நீர் அவர்களை நொறுக்கி போடும், தண்ணீரைப் போல கழிந்து போகட்டும், அவனுடைய ஆயுதங்கள் சின்னாபின்னமாகட்டும், கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை பொல்லாதவர்களை அழிப்பதற்காக தாவீது ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு காட்சி. 2வதாக, வசனம் 9, 10, 11 நாம் தியானிக்கின்ற போது, கர்த்தரே நியாயாதிபதி என்று நம்பும் தாவீது, துன்மார்க்கரை கர்த்தர் பழி வாங்கும் போது நீதிமான் மகிழுவான், துன்மார்க்கன் இரத்தம் சிந்துவான், அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், நியாயம் செய்கிறவர் ஒருவர் உண்டென்றும் உலகம் அறிந்து கொள்ளும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. சங்கீதம் 58 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், மௌனமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் நீதியோடும் நியாயத்தோடும் இருக்க மாட்டார்கள் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை பொல்லாத ஆட்சியாளர்களை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஆட்சியாளர்களை கண்டுகொண்டே இருக்கிறோம், பல விதங்களிலே நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நேர்மையான ஆட்சியாளர்கள் உண்டு, நேர்மையான ஆஃபீஸர்ஸ் உண்டு, அதே நேரத்தில் ஒருவேளை தீவினை செய்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், மனதிலே ஒன்றை வைத்துவிட்டு செயல்படுகிறவர்கள், இன்று போய் நாளை வா என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம்
நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு உண்டு என்பதை சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் துன்மார்க்கரை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் ஒருவரே நித்திய நியாயாதிபதி என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை சற்று தற்பரிசோதனை செய்து ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்தி கொள்வோம். நீதிமானாய் காணப்படுவோம். கர்த்தவங்கள் மேல் பிரிய வைத்து உங்களை சகல விதத்திலும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.